இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க ரெகுலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் கிழங்கா மீனோட முருங்கைக்காவும் சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சிங்க, கடுகு, வெந்தயம், கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. அடுத்தது கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்தது மூணு மீடியமான தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டே இருக்கட்டுங்க. அடுத்தது புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மீடியமான தக்காளி சைஸ்ல புளி கரைசல் எடுத்துக்கிட்டு அதனோட குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்த பிறகு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளில உப்பு போட்டிருக்கிறோம். இப்ப கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டா உப்பையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது அரை ஸ்பூனு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பொதுவாக மீன் குழம்பு வைக்கும் போது நம்ம புளி சேர்த்து தான் வைப்போம். ஆனால் இந்த கிழங்கா மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புளி அதிகமாக வைக்க தேவையில்லைங்க. நார்மலாகவே வச்சாலே குழம்பு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். மஞ்சள்தூள் நல்லா வதங்கிடுச்சிங்க. அடுத்தது ஏற்கனவே கரைச்சி வச்ச புளி, குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, இப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு நம்ம பார்க்கலாம். குழம்பு நல்லா அருமையாக கொதிச்சுட்டு இருக்குதுங்க. அடுத்தது பாருங்க, முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. மண் சட்டி குழம்புனாவே நம்ம சொல்ல தேவையில்லை, அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். அடுத்தது பாருங்க, மீனை ஆட் பண்ணிக்கலாம்.
மீன் போட்ட உடனே ரெண்டு பூண்டு கல்ல தட்டி போடலாம். ஒரு கலரை கலரிட்டு ஒரு கொதி வந்த பிறகு பார்க்கலாம். மீன் வெந்துடுச்சுங்க. அடுத்தது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கலர் கலரிட்டு ஒரு கொதி வந்துடுன்னு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.